வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கத்தார் பொது சுகாதார அமைச்சகத்தோட இணையதளப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 904 COVID-19 கேசஸ் பதிவாயிருக்கு. அதில் 774 பேர் வந்து கத்தார் நாட்டை சேர்ந்தவங்க, 130 பேர் வந்து பயணிகளை சேர்ந்தவங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 36 COVID-19 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பணியிடங்களில் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்கணும்னும், காற்றோட வேகத்தை அளவிடுறதுக்கும், வரம்புகளை மீறும்போது கிரேன் செயல்பாடுகளை நிறுத்துறதுக்கும் கருவிகளை பயன்படுத்தணும்னும், தொழிலாளர்களோட பாதுகாப்பை பாதுகாக்கிறதுக்காக எல்லா முதலாளிகளுக்கும் தொழிலாளர் அமைச்சகம் அழைப்பு விடுத்திருக்காங்க. பாதுகாப்பு நடைமுறைகள் இருக்குதாங்கிறத உறுதிப்படுத்த ஆய்வாளர்கள் வருகை தருவாங்கன்னு தொழிலாளர் அமைச்சகம் ட்விட்டரில் தங்களோட அதிகாரப்பூர்வ பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இடியுடன் கூடிய மழையப்போ மக்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு குறிப்புகளை கத்தார் வானிலை ஆய்வு மையம் பகிர்ந்திருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேகமூட்டமான வானிலை மற்றும் சிதறிய மழை நாட்டோட சில இடங்களில் காணப்படுதுனும், சில சமயங்களில் கரையோரத்துலேயும் கடலோரத்துலேயும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்னு கத்தார் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தோஹா, அல்வக்ரா, அல்வுக்கைர், ஐன்கலித் அண்ட் அல்தக்கிரா உள்ளிட்ட சில இடங்களில் மழை பெஞ்சிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்திய வானிலைப்படி கத்தார் வானிலை ஆய்வு மையம் வார இறுதி வரைக்கும் நாட்டில் வானிலை ஏற்ற இறக்கங்கள் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிதறிய மழை, சில சமயங்களில் இடியுடன் கூடிய மழை, மேகமூட்டமான வானிலை அண்ட் பலத்த காற்று இது எல்லாமே இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. வானிலை காரணமாக இடியுடன் கூடிய மழையப்போ கத்தார் வானிலை ஆய்வு மையம் சில பாதுகாப்பு குறிப்புகளை பகிர்ந்திருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், கூரைகள் அல்லது உயரமான மரங்கள் மற்றும் பயன்பாட்டு கம்பங்களுக்கு பக்கத்தில் நிற்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. இடியுடன் கூடிய மழையப்போ திறந்த வெளிகளை தவிர்க்கணும், ஏன்னா அது வெளிச்சம், கனமழை, அதிக காற்று, குளிர்ச்சியான செதில்கள் மற்றும் பார்வை குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர்கள் வேகத்தை குறைச்சி பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கார் கண்ணாடிகள் மூடப்பட்டிருப்பதையும் கண்ணாடி வைப்பவர்கள் சரியான முறையில் செயல்படுறதையும் உறுதி செய்யணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. மொபைல் ஃபோன்களை பயன்படுத்துறத தவிர்க்கணும், அந்த நீர்நிலைகளில் இருந்து விலகி இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ள பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக வீட்டு நெட்வொர்க்கில் மின்னல் தடுத்திருந்தா வீட்டு உபயோகப் பொருட்களில் இருந்து மின்னோட்டத்தை துண்டிக்க பரிந்துரைக்கப்படுறாங்க. ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடுறதையோ இயக்குறதையோ தவிர்க்கணும். யாரையாவது மின்னல் தாக்கிருச்சுன்னா உடனடியாக 999 கால் பண்ணி உதவி கேட்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. பொதுப்பணித்துறை ஆணையம் அஷ்கல் உமர் அல்முக்தார் ஸ்ட்ரீட்டில் உமர் அல்முக்தார் இன்டர்செக்ஷனில் இருந்து 5/6 இன்டர்செக்ஷன் வரைக்கும் ரெண்டு திசைகளையும் முழுசாக மூடப்போவதாக அறிவிச்சிருக்காங்க. இது July 29, 2022 அதிகாலையில் 1 மணியில் இருந்து August 12, 2022 காலையில் 10 மணி வரைக்கும் அமலில் இருக்கும். தேவையான உள்கட்டமைப்பு அண்ட் சாலை பணிகளை மேற்கொள்றதுக்காக தான் இந்த 2 வார மூடல்னு அஷ்கல் தங்களோட ட்விட்டரில் தெரிவிச்சிருக்காங்க. அல்ஜாமியா ஸ்ட்ரீட்ல இருந்து உமர் அல்முக்தார் ஸ்ட்ரீட் நோக்கி போறவங்க இபின் மர்வான் ஸ்ட்ரீட் அல்லது அல் ஃபரூக் ஸ்ட்ரீட்டுக்கு மாற்று சாலைகளை பயன்படுத்தலாம். 5/6 இன்டர்செக்ஷன்ல இருந்து உமர் அல்முக்தார் ஸ்ட்ரீட் வரைக்கும் போறவங்க நெஹா உம்கான் ஸ்ட்ரீட் அண்ட் அல் ஷபாப் ஸ்ட்ரீட் வழியா உள்ளூர் சாலைகளை பயன்படுத்தலாம். அஷ்கல் படி இன்டர்னல் ரோட் யூசர்ஸ் அல் காஃப்ஜி ஸ்ட்ரீட் அண்ட் லுசைல் எக்ஸ்பிரஸ்வேக்கு போற மாற்று சாலைகளை பயன்படுத்தலாம். மெக்கெயின் ஏரியாவில் இருக்கிற இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு ஏதாவது பாஸ்போர்ட் அட்டஸ்டேஷன் வாங்கணும்னா நாளைக்கு இந்தியன் எம்பசியில் இருந்து காலையில் 9 மணியில் இருந்து 12 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கன்சுலர் கேம்ப்னு கிராண்ட் மாலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலும் அங்கே போய் பதிவு பண்ணலாம், அவங்க அதை கேட்டு நிவர்த்தி பண்ணுவாங்க. லொக்கேஷன் வந்து கிராண்ட் மால் Exit 37 சல்வா ரோடு மெக்கெயின்ஸ். மோசமான வானிலை காரணமாக விவசாய விவகார நிர்வாகம் அண்ட் சூக்வாகிஃப் துறை சார்பாக நகராட்சி அமைச்சகம் 7வது உள்ளூர் பேச்சம்பள திருவிழா கூடாரம் சூக்வாகிஃபில் இன்றைக்கி மூடப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கிலிருந்து எப்பயும் போல் நடைமுறையில் இருக்கும்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க.
கத்தாரில் 2022 சீசனுக்கான 7வது உள்ளூர் பேச்சம்பள திருவிழா விவசாய விவகாரங்கள் துறை அண்ட் சூக் வாகிஃப் சார்பாக முனிசிபாலிட்டி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது நேற்று தொடங்கி August 10, 2022 வரைக்கும் நடக்கும். பிற்பகல் 3 மணியில் இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். 80க்கும் மேற்பட்ட உள்நாட்டு பண்ணைகள் கலந்திருக்காங்க. வேளாண் விவகாரத்துறையோட இயக்குனர் யூசுப் காலு தல்குலைஃபி முதன்முறையாக 7வது பதிப்பில் சில பண்ணைகள் தங்களோட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பழங்களை வழங்குறதுக்கு இந்த உள்ளூர் பேச்சம்பள திருவிழாவை நடத்துறதுக்கான தயாரிப்புகளை நிரூபிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்வரும் காலங்களில் 100 பேர்ச்சம்பழங்களை உலர்த்தும் அறைகள் விநியோகிக்கப்பட்டுள்ள பேர்ச்சம்பள திருவிழா அப்போ உற்பத்திகளோட தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் பயன்படுத்தப்படும்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. தற்போதுள்ள அண்டு புதிய QIB விசா அட்டைதாரர்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 வரையறுக்கப்பட்ட பதிப்பான விசா டெபிட், கிரெடிட் அண்ட் ப்ரீபெய்ட் கார்டுகளுக்கு விண்ணப்பிப்பதன் மூலமாகவும் அல்லது தற்போதுள்ள விசா கார்டுகளோட செலவு செய்வதன் மூலமாகவும் QIBயோட சமீபத்திய விளம்பரத்தில் பங்கேற்க அழைக்கப்படுறாங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 போட்டிகளில் கலந்து கொள்வதுக்காக 2 பேருக்கு விருந்தோம்பல் பேக்கேஜ்கள் அல்லது 2 போட்டி டிக்கெட்டுகளை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கத்தாரோட முன்னணி டிஜிட்டல் வங்கியான கத்தார் இஸ்லாமிக் பேங்க் September 30 வரைக்கும் நடக்க போகிற அதோட ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 விளம்பரத்தோட சமீபத்திய வெற்றியாளர்களை அறிவிச்சிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் ஃபிஃபா உலகக்கோப்பையில் கலந்து கொள்வதற்கான வாழ்நாளில் ஒரு முறைன்னு வாய்ப்பளிக்கிறாங்க. QIB விசாவோட இணைஞ்சு அதோட ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 ஊக்குவிப்புக்கான புதிய சுற்றுகளை June 1 இருந்து September 30 வரைக்கும் தங்களோட விசா வாடிக்கையாளர்களுக்கு வெகுமதி அளிக்க தொடங்கியிருக்காங்க. ஜூன் விளம்பரத்தில் 5 அதிர்ஷ்ட வெற்றியாளர்கள் 2 பேருக்கான விருந்தோம்பல் பேக்கேஜுகளையும் 48 வெற்றியாளர்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 குரூப் ஸ்டேஜ் Round 16 காலிறுதி, அரையிறுதி அண்ட் இறுதி போட்டிகளையும் கலந்து கொள்வதற்கான போட்டி டிக்கெட்டுகளை வாங்கியிருக்காங்க. வெற்றியாளர்களோட முழு பட்டியல் QIBயோட இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. QIB ஜூலையில் மேலும் 53 வெற்றியாளர்களையும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் 112 வெற்றியாளர்களையும் September 2022 இறுதியில் 10 பெரும் பரிசு வென்றவர்களோட மொத்தம் 228 வாடிக்கையாளர்களையும் அறிவிப்பாங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக விசாவோட உதவியால் இன்னைக்கு வரைக்கும் வழங்கப்படுற மிகப்பெரிய டிக்கெட்டுகள் இதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. QIBயோட விருது பெற்ற மொபைல் அப்ளிகேஷனானது புதிய மற்றும் ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு புதிய கணக்கு அல்லது கூடுதல் கணக்குகளை திறக்கவும் விசா வரையறுக்கப்பட்ட பதிப்பு டெபிட் கார்டை பெறவும் உடனடி ஃபிஃபா உலகக்கோப்பை விசா கிரெடிட் அல்லது ப்ரீபெய்ட் கார்டுக்கு விண்ணப்பிக்கவும் அல்லது ஏற்கனவே இருக்கிற கார்டுகளை மாற்றவும் முழு கட்டுப்பாட்டையும் வழங்குது. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாடிக்கையாளர்கள் அவங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் QIB மொபைல் ஆப்புன்னு சர்ச் பண்ணால் அது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன உடனே உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்களே சுயப்பதிவை ஈஸியாக பண்ணிக்கலாம். கத்தார் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தங்களோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் ஜூன் மாதத்தில் ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் விமானங்களோட இயக்கம் கடந்த வருஷம் இதே மாதத்தோட ஒப்பிடும்போது 39.3% அதிகரிச்சிருக்கிறதாகவும் பயணிகளோட எண்ணிக்கை 149.3% அதிகரிச்சிருக்கிறதாகவும் பதிவிட்டிருக்காங்க. கடந்த வருஷம் இதே மாதத்தோட ஒப்பிடும்போது விமான சரக்கு அண்ட் அஞ்சல் 9.4% சரிவை காட்டியிருக்கோன்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. சமீபத்திய புள்ளி விவரங்கள் ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட வளர்ச்சி அண்ட் சமீபத்திய அங்கீகாரத்தை ஸ்கைட்ராக்ஸால 2வது தொடர்ச்சியான ஆண்டாக உலகத்தோட சிறந்த விமான நிலையமாக உறுதிப்படுத்துது. பயணிகள் போக்குவரத்து முன்னறிவிப்புகள் 2021 ஒப்பிடும்போது 90%ல இருந்து 105% வரைக்கும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வருடத்தில் மொத்த பயணிகளோட எண்ணிக்கையை சுமார் 34 மில்லியனாக கொண்டு வருது.
பயண மீட்பு தொடருதுன்னு பல நாடுகள் ஆரோக்கிய தொடர்புடைய பயண கட்டுப்பாடுகளை நீக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சமீபத்தில் தங்களோட ரெண்டு கட்ட பயணிகளை மையப்படுத்திய விரிவாக்க திட்டம் பயணிகளோட திறன் அதிகரிப்புக்கு ஏற்ப அதிக திறன் அண்ட் அதிக வசதிகளை உறுதி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. விமான நிலையம் ஏ கட்ட விரிவாக்கத்தில் 58 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் கட்டணம் வசூலிக்கப்படுது. இது 2022 பிறகு பி கட்டத்தில் 60 மில்லியனுக்கும் அதிகமாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜூன் 2021 12,45,766 பயணிகளோட ஒப்பிடும்போது ஹமத் சர்வதேச விமான நிலையத்தில் ஜூன் 2022 பயணிகளோட எண்ணிக்கை 149.3% அதிகரித்து 31,06,063 பயணிகளை எட்டியிருக்கு. ஜூன் 2021 13,031 விமானங்களில் இருந்து ஜூன் 2022 விமானங்களோட எண்ணிக்கை 18,155 அதிகரிச்சிருக்கு. கத்தார் அரசோட பங்கேற்பில் கெய்ரோவில் இருக்கிற அரபு லீக் தலைமையகத்தோட தலைமைச் செயலகத்தில் மனித உரிமைகளுக்கான நிரந்தர அரபு குழுவோட 2 நாள் 50வது வழக்கமான அமர்வு நேற்று தொடங்கியிருக்கு. வெளி விவகார அமைச்சகத்தோட மனித உரிமைகள் துறையோட பணிப்பாளர் ஹெச்இ டாக்டர் துர்க்கி பின் அப்துல்லா அல் மஹமுத் தலைமையில் கத்தார் நாட்டு பிரதிநிதிகள் குழு கூட்டத்துக்கு போயிருக்காங்க. நிரந்தர அரபு மனித உரிமைகள் குழுவோட பணியை தேசிய மனித உரிமை நிறுவனங்கள் அண்ட் சிவில் சமூக அமைப்புகள் பங்களிப்பில் இருந்து தனிமைப்படுத்தாம இருக்கிறதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்காங்க. தூதர் ஹைஃபா அபு கசாலே எல்லா பங்குதாரர்களோடையும் தொடர்பு கொள்றது அதோட பணிக்கு ஒரு தனித்துவமான பரிமாணத்தை சேர்க்கும்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. இன்றைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரால 27.8 டிகிரி செல்சியஸ், மெசேஜில் 29.6 டிகிரி செல்சியஸ், அபுசம்ரால 27.4 டிகிரி செல்சியஸ், துக்கானில் 29.5 டிகிரி செல்சியஸ், அல்ருவேஸில் 30.5 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 27.9 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று அண்ட் மோசமான பார்வையோட தொடர்புடைய இடங்களில் இடியுடன் கூடிய மழை இருக்கும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியாலுக்கு இந்தியன் ருபிக்கு 21.931, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 99.987, பாகிஸ்தானி ருபிக்கு 65.516, பங்களாதேஷி தகாக்கு 25.933, ஃபிலிப்பைனி பிசோக்கு 15.360. இது நேற்றேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருபிக்கு 0.075% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாகிஸ்தானி ருபிக்கு 0.95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பங்களாதேஷி தாக்காக்கு 0.17% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிலிப்பைனி பிசோக்கு 0.34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்குரிய கத்தார் கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 201 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் 1 கிராம் 212 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.